அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பரத்வாஜாசனா. பரத்வாஜாசனா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பரத்வாஜ முனிவர் வந்து இந்த ஆசனத்துல அமர்ந்து தவம் செஞ்சதுனால இந்த ஆசனாக்கு பரத்வாஜாசனா அப்படின்னு நம்ம சொல்றோம். பரத்வாஜாசனா யார் யாரெல்லாம் செய்யறதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் உள்ளவங்க, தீவிர முட்டி வலி உள்ளவங்க, தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே இந்த ஆசனா தவிர்க்கிறது நல்லது. இப்போ பரத்வாஜாசனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கால்கள் இரண்டையும் நீட்டி கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் வச்சுட்டு சிட்டிங் ரிலாக்ஸேஷன் பொசிஷன் தாடாசனா. ஆழ்ந்த இரண்டு மூச்சு, இப்போது சைட் வியூவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய வலது கால் இருக்கு இல்லையா, அதை வந்து பின்புறமாக இது போல் மடிச்சுக்கணும். பின்புறமாக மடிச்சுட்டு இடது கால் வந்து நம்ம வலது கால் தொடை மேலே வந்து இது போல் மடித்து வைக்கணும். இது போல். அடுத்தது நம்மளுடைய வலது கையால் இடது முட்டியை இது போல் பிடிக்கணும். இடது கையால் இடது காலோட பாதத்தை இது மாதிரி நம்ம பின்புறமாக வளைச்சி பிடிக்கணும். அடுத்தது நம்ம இடது கை வந்து எந்த பக்கம் இருக்கோ அதே போல் இடது புறமாக தலையையும் திருப்பணும். ரிலாக்ஸ். இப்போது இடது கை ரிலாக்ஸ் பண்ணிப்போம், வலது கை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இடது கால் ரிலாக்ஸ் பண்ணிப்போம், அடுத்தது வலது கால் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போது வலதுபுறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இடது காலை பின்புறமாக மடிச்சுட்டு வலது கால் இருக்கு இல்லையா, அது இடது காலோட தொடை மேலே இது போல் வைக்கணும். அப்புறம் இடது கையால் வலது மூட்டை இது மாதிரி பிடிக்கணும். வலது கையால் வலது கால் பாதத்தை பின்புறமாக இது போல் பிடிக்கணும். தலை வந்து வலதுபுறமாக இது போல் திரும்பணும். ரிலாக்ஸ். இப்போது வலது கை ரிலாக்ஸ் பண்ணிப்போம், இடது கையை ரிலாக்ஸ் பண்ணிப்போம், வலது கால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இடது காலையும் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போது சிட்டிங் தாடாசனா பொசிஷனில் கைகள் கால்கள் இரண்டையும் நல்லா அகட்டி வச்சுட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். பரத்வாஜாசனா செய்கிறதோடைய நன்மைகள் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கைகள் வந்து நல்லா பின்னோக்கி கொடுத்துக்கிறதுனால தோள்பட்டையில் உள்ள சில டைம் நம்ம வந்து ரொம்ப எழுதுகிறவங்க, ரொம்ப குனிஞ்சு வேலை செய்கிறவங்களுக்குலாம் அந்த தோள்பட்டையில் அந்த ஸ்கேப்புலாவுக்கு பின்னாடி வந்து ஒரு பெயின் வரும். அந்த மசில் இருக்கிற இடத்துல ரொம்ப பெயின் வரும். ஒரு மாதிரி சிவியராக உள்ளக்குள்ளே ஏதோ ஒரு ஆணி வச்சுக்க நல்லா இது பண்ணுற போல் ரொம்ப பெயின் வரும். அவங்களாம் இந்த ஆசனா செய்யும் போது அந்த மசில் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு ரிலாக்ஸேஷன், நல்ல அந்த பெயினே இல்லாத அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதுகு தண்டுவடை பகுதி நல்லா திரும்பி கொடுக்கறதுனால தண்டுவடத்தில் உள்ள எல்லா சிறு சிறு நரம்புகள் எல்லாத்துக்குமே நல்லா பிளட் சர்க்குலேஷன் போய் முதுகு தண்டுவடத்தை வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். அதே போல் இடுப்பு பகுதிகளையும் நல்லா நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அப்போது இந்த இடுப்பு பகுதியில் உள்ள பகுதி எல்லாத்துக்குமே நல்லா ரத்த ஓட்டம் போய் இடுப்பு பகுதியும் நல்லா வலி இல்லாமல் ஒரு பலமான திடமான நிலையில் இருக்கும். சயாட்டிகா நர்வ் நம்ம முதுகுலேருந்து ஃபுல்லாக எல்லா நரம்புக்கும் போகும்போது நம்ம சயாட்டிகா நர்வுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆசனா வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து சயாட்டிகா ப்ராப்ளம் இல்லாமலே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆசனா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நம்மளுடைய முதுகு தண்டுவடியை நல்லா திருப்பி கொடுக்குறோம் இல்லையா, அப்போது மேல் முதுகு நடுமுதுகு எல்லாமே நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால எல்லா பக்கமும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் போய் எல்லா மசிலையும் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து மேல் முதுகு நடுமுதுகு எல்லாத்தையுமே வந்து பலப்படுத்தும், வலி இல்லாமல் பார்த்துக்கும். உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே பலப்படுத்தி அதை சீராக இயங்கிறதுக்கும் இந்த ஆசனா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி பரத்வாஜாசனா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் இன்னொரு ஆசனத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.